the voltage V is equal to 100 plus or minus 5 volt and the current I is equal to 10 plus or minus 0.2 ampere. The percentage error in resistances, resistance la iruka percentage error enna appdinu ketittu voltage current oda value kuduttaanga. முதல்ல இப்போ நம்ம என்ன செய்யணும், ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணது என்னன்னு தெரியணும், அப்போ தான் அதில் இருக்க எரரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஐ அப்படின்னு முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போது வி டிவைடட் பை ஐயை நம்ம வந்து எரர் ஃபார்மேட்டுக்கு மாற்றலாம். பர்சன்டேஜ் கேட்டதுனால ரெண்டு பக்கமும் ஹண்ட்ரடால் மல்டிப்ளையும் பண்ணிக்கலாம். அப்போ டெல் ஆர் பை ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு டெல் வி பை வி ப்ளஸ் டெல் ஐ டிவைடட் பை ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதிக்கலாம். டெல் வி டிவைடட் பை வி, இப்போ டெல் வியோட வேல்யூ என்ன, வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்கான், ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸாக மைனஸ் ஃபைவ். ப்ளஸ்ஸாக மைனஸ்க்கு ரைட் ஹேண்ட் பக்கம் இருக்கிறதா எப்பயுமே எரர், ஓகே. அதுமாரி லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் இருக்கிறது ஆக்சுவல் மெஷர்ட் வேல்யூ. அப்போ டெல் வியோட இடத்துல ஃபைவ் அண்ட் வியோட இடத்துல ஹண்ட்ரட், அதே மாதிரி தான் கரண்ட்டுக்கும். ஜீரோ பாயிண்ட் டூ டெல் ஐயோட இடத்துல ஜீரோ பாயிண்ட் டூ சப்ஸ்ட்ரேட் பண்ணோம், அதேமாரி ஆக்சுவல் கரண்ட் மெஷர்டு கரண்ட்டோட இடத்துல வந்து டென் சப்ஸ்ட்ரேட் பண்ணோம் ஐயோடைய இடத்துல. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா டெல் ஆர் பை ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட் ஈக்குவல் டு என்ன இருக்கும், செவன் பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும்.